ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏங்க உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, எல்லாராலையுமே தலைவர் அப்புறம் ஸ்டைல் மன்னர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய நிறைய ரேரான அன்சீனான சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் அண்ட் ரஜினி அவர்களுடைய மனைவியோடு அவர் சேர்த்து எடுத்துக்கொண்ட நிறைய அரிய புகைப்படங்கள், குழந்தைகளோட அவரோட ஃப்ரெண்ட்ஸோட, ஸோ நிறைய புகைப்படங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே ரொம்பவே ரேரான கலெக்ஷன். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அவரை பற்றியான ஒரு ஃபுல் பயோகிராஃபியுமே சேர்த்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல் நேம் பாசிட்டிவ் வைப்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். ரஜினிகாந்த் அவர்கள் 1950 12th டிசம்பர் பெங்களூர் கர்நாடகாவில் பிறந்திருக்காரு. அவருடைய உண்மையான பெயர் சிவாஜி ராவ். ரஜினி அவர்கள் மராட்டி குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கர்நாடகாவில். அதனால் அவருக்கு வந்து மராட்டி அண்ட் கன்னடா இந்த ரெண்டு லாங்குவேஜுமே நல்லாவே பேச தெரியும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மராட்டி லாங்குவேஜ் பேசுவார், வெளியிடங்களுக்கு போகும்போது கன்னடா லாங்குவேஜில் பேசுவார். அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ரஜினி அவர்களோட தந்தை ராமோஜி ராவ் அவர்கள் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்திருக்காரு. இவர் வந்து வீட்டோட கடைக்குட்டின்னு சொல்லலாம், அதாவது நாலாவது கடைப்பிள்ளை. இவருக்கு வந்து ரெண்டு அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. அண்ணா பேர் வந்து சத்யநாராயண ராவ், நாகேஸ்வர ராவ். ரஜினி அவர்களுடைய அப்பா வந்து 1956 ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ ரிட்டைர்மெண்ட் ஆன உடனே பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஒரு வீடு கட்டி அவங்க செட்டில் ஆயிருக்காங்க. ரஜினி அவர்களோட 9 வயதுலேயே வந்து அவர் அவருடைய அம்மா வந்து இழந்துடுறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் அவரோட ப்ரைமரி எஜுகேஷன் எங்கே முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கனடா மாடல் ப்ரைமரி ஸ்கூல் பெங்களூரில் படிச்சிருக்காரு. ரொம்பவே படிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக தான் இருந்திருக்காரு. படிப்பு முடிச்சிருக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. கூலியாக வேலை செஞ்சுருக்காரு, அதாவது டிரான்ஸ்போர்ட், பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் கண்டக்டராக வேலை செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூலியாக கூட வேலை செஞ்சுருக்காரு. நிறைய வேலைகளை அவர் செஞ்சுருக்காரு. ரஜினி அவர்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் மேலே ஏதோ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆக்டிங்கை தாண்டி சினிமானா ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. ஸோ ரஜினி அவர்களோட அண்ணா வந்து அவரை படிக்க வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் ரஜினி அவர்களுக்கு படிப்பு மேலே அந்த ஆர்வம் ஏதோ குறைந்திருக்கு. அவங்க அண்ணாக்கு தெரியாமல் பெங்களூர்லேருந்து அவர் வந்து ட்ரெயின் ஏறி, அதாவது வீட்டை விட்டு கிட்டத்தட்ட ஓடி வந்திருக்காரு, ட்ரெயின் ஏறி சென்னைக்கு முதல் முதல்ல வந்திருக்காரு. ஸோ ட்ரெயின் ஏறி வந்து அவர் வந்து டிக்கெட் எடுத்து தான் வந்திருக்காரு. ஆனால் அவர் அப்போ ரொம்ப சின்ன பையன்றதால டிக்கெட்டை எங்கே மிஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கிங் நடந்திருக்கு. ஸோ இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாமல் நின்றுருக்காரு. அப்போ வந்து அங்கே அந்த டிடிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை நம்பாமல், நீ டிக்கெட் எடுக்கலை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்ற மாதிரி ரொம்ப பேசியிருக்காங்க. ஸோ இவர் வந்து கடைசி வரைக்கும் நான் எடுத்தேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக நின்றுருக்காரு. அவர் கையில் வந்து ஃபைன் கட்ட பணம் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட நான் டிக்கெட் எடுத்தேன், தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி நின்றுருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே வேலை செய்யக்கூடிய கூலியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய போட்டிருலாம், அவங்களில் வந்து ஒரு சில கும்பல் வந்து இல்லை இல்லை, இது ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, இவரை பார்த்தா அப்படி பண்ணுற மாதிரி இல்லை, இவரை தொலைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க உதவி இருக்காங்க. ஸோ முதல் முதல்ல நான் கால் எடுத்து வைக்கும் போது, அதாவது ரஜினி அவர்கள் இது ஒரு பேட்டியில் சொன்னார், முதல் முதல்ல நான் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போதே மக்கள் என்னை வரவேற்றுட்டாங்க. ஸோ அந்த கூலி அவர்கள், கூலி வேலை செஞ்சவங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி முதல் நான் உள்ளே வரும்போதே எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி ரஜினி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா 1975 வெளியான அபூர்வ ராகங்கள், அதுவும் பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்தில் வெளியான படம். அதில் வந்து ஸ்ரீவித்யா அவர்களோட சேர்ந்து பேர் பண்ணியிருப்பார். நெகட்டிவ் ரோலாகவே இருந்தாலுமே படம் ரொம்பவே ஹிட் ஆகி இவருக்கும் நல்ல பேரை கொடுத்தது. இதை தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. பல படங்கள் வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து தான் அவர் வந்து ஒரு ஹீரோவாகவே மாறினார். நிறைய அவார்ட்ஸுமே வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் வந்து நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவருடைய படங்கள். ஒவ்வொன்றுமே அவள் ஒரு தொடர்கதை, மூன்று முடிச்சு, நிறைய படங்கள், அவரோட எல்லா படங்களுமே ரொம்ப ஹிட்டாக அமைஞ்சுது. அவரும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த பேரிங்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஃபிலிம் கெரியரில் பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்துன்னு வந்திருந்த அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, லதா ரஜினிகாந்த் அவர்களை வந்து இவர் சந்திக்கிறாரு. லதா ரஜினிகாந்த் அவர்கள் எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமனில் படிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவரை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க காலேஜ் மேகசின்காக. ஸோ அந்த இன்டர்வியூ எடுத்த அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்குமே அறிமுகமாயிருக்கு. அதை தொடர்ந்து ரெண்டு பேருக்குமே ஒரு காதல் உருவாகி அது கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. 1981 பிப்ரவரி 26 இவங்களோட திருமணம் திருப்பதி ஆந்திர பிரதேஷில் நடைபெற்றிருக்கு.
அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்றவங்க வந்து நம்ம தனுஷ் அவர்களுடைய மனைவி அண்ட் சௌந்தர்யா ரஜினிகாந்த். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா லதா அவர்கள் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஆசிரமம் தி ஆசிரமம் அப்படின்ற பெயரில் நடத்தின்னு வராங்க. ஆனால் அவங்க ரெண்டு மகள்களுமே சினிமாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஈடுபாடோடு நிறைய படங்கள் இயக்குறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நடிக்கவும் செய்கிறாரு அவருடைய மருமகனான தனுஷ் அவர்கள். இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ரோஜாவுடைய ரேர் ஆர்ட் ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களுடைய பயோகிராஃபி மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணுமா, மேலே இருக்கக்கூடிய ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கண்டக்டர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஆல்ரெடி கண்டக்டராக வேலை செஞ்சிருந்தார் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த கண்டக்டர் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம்.
அடுத்ததாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் ரஜினி அவர்களோடு சேர்ந்து கவுண்டமணி அவர்கள் இருக்காங்க. ஸோ கவுண்டமணி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா, ரேரான சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் அவர்த்து பார்க்கணுமா, மேலே இருக்கக்கூடிய கடை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புகைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. ஸோ இவருடைய நிறைய ரேரான சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், அவரோட லவ் ஸ்டோரி அண்ட் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா, மேலே இருக்கக்கூடிய ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.